எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்போ என்ன ட்ரீட்டாக இருந்தாலும் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பிரியாணி கடைக்கு தான் கூப்பிட்டு போவான். இதனாலே ஒரு கட்டத்தில் 10 பேர் 6 பேர் ஆச்சு, 6 4 ஆச்சு, 4 1 ஆச்சு. பர்த்டே பேபிக்கு என்ன கிஃப்ட் வேணும்? அன்றைக்கி அவங்க அப்பா ஆரம்பித்து வச்சது தான். அதுலேருந்து நின்னா பிரியாணி, உக்காந்தா பிரியாணி, படுத்தா பிரியாணி, என்ன பண்ணாலும் பிரியாணி. லைஃப்பில் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? சின்ன வயசில் ஃப்ரெண்டுக்கு நீ பண்ண ஹெல்ப் நினச்சி இந்த வயசில் எனக்கே ஃபீல் பண்ணிட்டியா? அந்த மேட்ரு ஒன்று வெப்சைட் அப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருங்க சொல்கிறேன். அந்த ஒன்று நீங்கள் தானே? ஏன் ப்ரோ சீரியஸாகவே எனக்கு இந்த க்வெஸ்சன் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு கோமே வரலையா? நம்ம லைஃப்பில் ரெண்டு உரம் மேலே மட்டும் அளவு கடந்த பாசத்தை வைப்போம். ஒன்று நம்ம அப்பா அம்மா, இன்னொன்று நம்ம ஃப்ரெண்டு. யார் சொன்னா அவன் எனக்கு கோவம் இல்லைன்னு? நான் தான் முன்னாடியே சொன்னேனே, அவனோட லைஃப்பில் எல்லா எமோஷனுக்கும் அவனுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் பிரியாணி. அது எப்படி தான் நீ கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. நானும் கேட்டவன் தானே. நம்ம எல்லோரும் பாய்ஸ் படம் பார்த்துருப்போம். அதில் வர அந்த செந்தில் மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னு வை, அவன்கிட்ட போய் கேட்டால் போதும். கடை பேர், ஏரியா பேர், பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா பிரியாணி கடையோட ஃபுல் டேட்டா பேஸும் அவன்கிட்ட இருக்கும். இவ்வளோ ஏன் ரைத்தா கொடுக்குற பிரியாணி கிடைக்கும், வெறும் வெங்காயம் மட்டும் போகிற பிரியாணி கடை கூட அவனுக்கு தெரியும். நீ கோவப்படுறதை பார்த்ததும் எனக்கே அவர் நினச்ச பாவமாக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ கலாய்கிறீங்க போல? பின்ன என்ன ப்ரோ, இதுதான் நீங்கள் கோவப்படுற லட்சணமா ப்ரோ? நீங்கள் என்ன குறை பிரசவமா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? பின்ன என்னடா சொல்லி முடிக்கல, உனக்கு என்ன அவசரம்? என்னது டாவா? சாரி ப்ரோ, தெரிஞ்ச டா சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் என்னென்னவோ இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சானா இவனே கலங்கிடுவான். பிரியாணி சார். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? ம், நல்லா இருக்காங்கப்பா. பொண்டாட்டி நல்லா இருக்காளா? ம், நல்லா இருக்காப்பா, நல்லா பார்த்துக்கிறேன். நல்லது நல்ல, அப்படி தான் பா இருக்கணும். என்னப்பா ஏதோ கவலையாக இருக்க மாதிரி தெரியுது. ஓ, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சா? கவலைப்படாமல் எப்படிப்பா இருக்க முடியும்? மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயம் அலமோதிக்கிட்டு இருக்கு, அதில் நீச்சல் அடித்து வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கீங்க. ஒரு அப்பாவா பையனுக்கு புத்தி சொல்கிற வயசெல்லாம் நான் கடந்துட்டேன்ப்பா. உங்கள் வயசில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஒன்றையும் எடுத்துக்கோ, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பை எவ்வளோ சந்தோஷமாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. என் பையன் இப்படி இருக்கான்னு என்ன எனக்கு கவலையாக இருக்காதப்பா. காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, கூட ஒரு துணை இல்லைன்னா. தோ என்னை பாரு, என்னை பார்க்குறல்ல, எங்கே இவனும் என்ன மாதிரி ஆகிட போகிறானோன்னு மனசு பதறுது. என்னடா இவன் சீரியலில் சினிமாக்களில் கதைகளில் வர்ற அப்பா மாதிரி பேசுகிறான்னு என்ன நினைக்காதப்பா, எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு முன்னாடி மாதிரிலாம் இப்போ உடம்பு முடியறதில்லை, ரொம்ப பயமாக இருக்கு. கொஞ்சம் அவனுக்கு சொல்லி புரிய வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுப்பா. நீயும் எனக்கு ஒரு பையன்தான்ப்பா, இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புகிறேன்.
நான் வரேன்ப்பா. நீங்கள் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம நேரு ஸ்ட்ரீட்டில் புதுசாக ஒரு பிரியாணி கடை திறந்துருக்காங்களா, போகலாமா? அவர் தான் அப்படின்னு நினச்சேன். அவர் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஓ, இப்போ தான் அந்த மேட்ரி எதுக்கு நம்மள்ட்ட சாப்பிடும். இப்போ தான் அந்த மேட்ரிமணி சீனே. அவனுக்கு பார்த்த பொண்ணுங்களுக்கு வேணான்னு சொன்ன ரீசன் இருக்கு. பிரியாணி சமைக்க தெரியாதனால ரிஜெக்டட். பிரியாணி ஸ்பூனில் சாப்பிட்டனால ரிஜெக்டட். பிரியாணி பிடிக்காதனால ரிஜெக்டட். இவ்வளோ ஏன் பிரியாணின்னு ஒழுங்காக சொல்ல தெரியாதனால ரிஜெக்டட். பசிக்குதுப்பா. பா, உங்களை தான் கேட்குறேன், பசிக்குது. சரிப்பா, நான் போய் தூங்குறேன். பா, ம், அம்மா ஃபோட்டோக்கு மாலையை மாற்றணும்ப்பா. ஆ, சரிப்பா, மாற்று.
மச்சான் சாப்பிட்றா. ஏய் சாப்பிட்றா, நானும் பார்க்கறேன்டா இன்னும் எத்தனை அப்படி சாப்பிடாம இருக்கேன்னு. மச்சான் அவ்வளோதான்டா, இனிமேல் அவர் இல்லை, ஒரு அப்பாவாக அவர் செய்ய வேண்டிய கடமை உனக்கு செஞ்சிட்டாரா. ஆனால் நீ ஏதோ பண்ணு. ஏய் சாப்பிட்றா.